உபனிஷத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு சொன்னா ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதனால வித்யாத்மஸ்வரூபம் ஆத்மாவை தவிர்த்து வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சிட வேண்டியதுன்னா ஆத்மா மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்லை. இது சூத்திரமா சொல்லியாது. சூத்திரமா சொன்னா இதுக்கு அந்த சூத்திரமாகவே இன்னும் ஒரு விவரமும் தெரிவிக்கும். இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்தால் என்ன பிரயோஜனம், இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கணும், நான்னு தெரிஞ்சுக்கணுமா அதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு. அப்ப இதுக்காக மேலே கொண்ட ஒரு கண்டத்தை இந்த சூத்திரத்தை சின்னதா கொஞ்சம் விவரணம் பண்றது. விசாரம் பண்றதுக்கு ரெண்டாவது அத்தியாயம் வரும். ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த சூத்திரத்தை பெருசா விசாரமா வியாக்கியானம். இப்ப அடுத்த கண்டமும் அதுக்கு அடுத்த கண்டமும் ஒரு சங்கிப்தமாக ஆத்மேத்திய உபாசிதான்னு சொல்லப்பட்ட அந்த ஆத்மஜானத்துடைய பிரயோஜனம் என்ன, இதனால வரக்கூடிய லாபம் என்ன, அந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டையும் சொல்லி கொடுக்கிறது. முக்கியமா அந்த சூத்திரத்துக்கு பிரயோஜனாபிதிக்கையா உபோத்திதாந்தி அப்படின்னு காட்டியார் சொன்னார். இந்த ஆத்மேத்திய உபாசிதான் சூத்திரம் பண்ணினாரு, அந்த பண்ணியிருக்கே திருப்தியே பண்ணியிருக்கே, அந்த சூத்திரத்துடைய பிரயோஜனத்தை சொல்றதுக்கு சின்னதா ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு வாக்கியத்தை, அதாவது தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க சொன்னா யாரோ ஒரு குரு கிட்ட போய் சிஷ்யாளுதான் கேட்கிறான்னு, யாரு என்ன குருன்னு தெரியாது, சிஷ்யாள் வந்து கேட்கிறாராம். அந்த கேள்வியை வந்து இந்த திருப்திக்கு அனுபவிக்கிறது. மனுஷன்னு சொல்றாங்க, தேவதைகள் சொல்றான்னு சொன்னா விசேஷம் இல்லையா. மனுஷன் அந்த மாதிரி நினைக்கிறால் பிரம்ம வித்தியால நாம் இப்ப அசர்வம் சர்வமா இல்லையோ, நான் இல்லாமல் இல்லையே, பிரம்ம வித்தியால எனக்கு அந்த சர்வ பாவங்கிறது கிடைக்கும், நானே எல்லாமாக ஆவேன் அப்படின்னு நினைக்கிறாராம் மனுஷால். மனுஷாய் ஏன் விசேஷமா சொல்லிருக்குன்னு கேட்டா அவாருக்காகத்தான் இந்த உபநிஷத்து. உபநிஷத்து யாருக்காகன்னு சொன்னா முக்கியமா மனுஷாளுக்காக ஏற்பட்டிருக்கான். பொதுவா வேதத்துடைய அதிகாரம் மனுஷாளுக்கு தான் இருக்கு. எப்படின்னு கேட்டா இந்த பிரபஞ்சத்திலே வேதத்தை படித்து புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ளவா யாரோ அவளுக்கு தான் இந்த வேதம் உபயோகப்படும் நேரடியாக. மனுஷனை விட்டு பாக்கி இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு இந்த வேதத்தை படிக்க முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது, அனுஷ்டிக்கவும் முடியாது, இன்னும் முடியாது. அதனால அவாளுக்காக இந்த வேதம் வந்ததாக சொல்ல முடியாது. தேவலோகத்துல எதுவும் வேற லோகத்துல இருக்காதுன்னு கேட்டா நாம அது அதுக்காக இந்த வேதம் படித்து சம்பிரதாயத்தை காப்பாற்றுவது இல்லை. இது இதனால அவளுக்கு தேவலோகத்து உபயோகம் என்பதற்காக இல்லை. அவ வேதத்துடைய உபயோகம் மனுஷனுக்கு தான். ஆகையால தான் பூர்ணமாம்சா சாஸ்திரத்திலும் மனுஷனுக்கு தான் இந்த வேதாதிகாரம்னு சொல்லியிருக்கு. பிரம்மசூத்திரத்திலும் ருத்வபேட்சையாகும் மனுஷியாதிகாரத்துவாக்கும் போட்டிருக்கு. இந்த சாஸ்திரம் மனுஷனுக்காக ஏற்பட்டது. அதனால விசேஷமா மனுஷியாகான்னு இந்த மனுஷா அதாவது தெரிஞ்சிருந்தவாள்னா என்ன நினைக்கிறானா, இப்போ நான் எல்லாமாக இல்லை, ஆனா இந்த பிரம்ம வித்தியை எனக்கு கிடைச்சதுன்னா நானே எல்லாம் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி சிஷ்யா இருக்கும். இந்த மனுஷாலாம் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு தானே எல்லாமாக ஆயிடுவா அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மம் என்னத்தை தெரிஞ்சுட்டு எல்லாமாக ஆகிடுது. முகன் பிரம்மாவே எஸ்மாத்தது சர்வம் அப்பவது, பிரம்மம் எல்லாம்னு சொல்றாரே பிரம்மம் என்னத்தை தெரிஞ்சின்றது, அது எப்படி எல்லாமாக இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். யாரோ சிஷ்யால் கேட்கிறார்.
அப்ப அந்த புத்தி கேட்கிறவங்க வந்து எப்படி கேட்கறாங்கன்னா வெறும் கேள்வியாக இல்லை, இதுல அவன் வந்து யார பாட்டு கேட்கிறானோ அவனை கொஞ்சம் திணற அடிக்கணும்னு நினைக்கிறான். அதாவது பிரம்மம் வந்து எதையோ ஒன்ன தெரிஞ்சுண்டு சர்வம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால், பிரம்மம் எதை தெரிந்து கொண்டதோ அதையே தெரிஞ்சென்று மற்றவாறும் சர்வபாவத்தை அடைய முடியும். இவா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே மனுஷால் அதாவது பெரியவாழ்லாம் வந்து பிரம்மம் தெரிஞ்சென்று அதாவது பிரம்ம வித்தியான சர்வபாவம் கிடைச்சதுன்னு சொல்லணும். பிரம்மம் தான் சர்வமாபாவத்தை அடையிறதுக்கு எதை தெரிந்து கொண்டதோ அதையே தெரிந்து கொண்டு மனுஷாலும் சர்வபாவத்தை அடையலாமே, இது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு பேர். இல்லையே பிரம்மம் கூட பிரம்மத்தை தான் தெரிஞ்சிட்டதுன்னு சொன்னா பிரம்மத்துக்கு இன்னொரு பிரம்மம் உண்டா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரம்மமா? இது என்ன சொல்லப்படாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி கேட்டா இவருக்கு பதில் சொல்றது தணரும் அப்படின்னு நினைக்கணும். பதில் சொல்றார், தேவம் தெரிவே சர்வ தோஷ அநாகந்திதம் பிரதிவசனம். ஆஹா, இதுவே வந்து குருவாசிய வாக்கால ஒரு பிரதிவசனத்தை கொடுத்தது. அந்த பிரதிவசனத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக பிரம்மவா இது மந்திராசி தது ஆத்மானமேவாவே அகம் பிரம்மாஸ்மி இது தஸ்மாத்தத் சர்வமபவது. அதான் முன்னாடி பிரம்மம் தான் இருந்தது, பிரம்மம் வந்து தன்னைத்தான் தெரிந்து கொண்டது. அதனால அகம் எப்படி தெரிந்து கொண்டது? அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிந்து கொண்டது. அதனால அதுக்கு சர்வ காரணம் கிடைக்கும், பிரம்மம் தன்னைதான் தெரிந்து கொண்டது. அப்ப மத்தவாழ்லாம் தன்னைதான் தெரிஞ்சுக்கணும். பிரம்மம் வந்து பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தது அதனால சர்வபாவத்தை அடைஞ்சது அப்படின்னு சொன்னா அப்போ அதே நானே தெரிஞ்சுக்கிறேன். பிரம்மன் தன்னைதான் தெரிந்து கொண்டதுன்னு சொன்னா அப்ப மத்தவாழும் தன்னைதான் தெரிஞ்சுக்கணும். பிரம்மம் தன்னை எப்படி தெரிஞ்சிருந்தது? அகம் பிரம்மாஸ்மிக்கு தெரிஞ்சிருந்தது. அப்ப மத்தவாழும் எப்படி தெரிஞ்சிருந்தா மோட்சம்? அகம் பிரம்மாஸ்மி, இப்படி தெரிஞ்சிருந்தாதான் மோட்சம். இதுலயே கிடைச்சு பற்றி தெரியலாம். அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு இந்த அனுபவம் யாருக்கு வருதோ அவனுக்கு சர்வபாவம், அவன் பரிசுமன் இல்லை. இந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை சொல்றதுல பிரச்சனை வந்தது. பிரம்மனை தன்னை தெரிஞ்சிருந்துதான் சர்வபாவத்தை அடைஞ்சதுன்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது? தன்னை தெரிஞ்சிருந்ததுனால அது சர்வபாவத்தை அடைஞ்சது அப்படின்னு சொன்னா அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை போலதான் இருந்தது அப்படின்னு ஆச்சே, அது நியாயமோ? பிரம்மமே அப்படி இருந்ததுன்னு சொல்லலாமோ? மற்றவாதான் அப்படி இருந்தான்னு சொன்னா சரி, பிரம்மத்தை போய் அப்படி சொல்லலாமான்னு கேள்வி வருது. அதுக்காக ஒரு சில வியாட்சாட்டா என்ன பண்ணினா, ஆச்சாரியாளுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய வியாட்சாட்டாக்கள், இந்த பிரம்மாங்கிற சப்தம் இருக்கோம் இல்லையோ, இந்த பிரம்ம சப்தத்துக்கு பிரம்மமாக போகிறவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுருவோம். தாம் பிரம்மமாக ஆக போகிறவன் இருக்கானே, அப்படி ஆகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து அகம் பிரம்மாஸ்மி தெரிஞ்சுட்டு அப்புறம் பிரம்மபாவத்தை அடைஞ்சான் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இந்த பிரம்மசப்தத்துக்கு பிரம்மமாக போகிறவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். பிரம்மம்னு நேரம் அர்த்தமிச்சுட்டு வந்தான். அதுக்கு ஏகப்பட்ட யுக்தி சொல்லி பார்த்தா, ஆச்சாரியார்கள் சார் இருக்கிற சப்தத்துக்கு மாத்தி அர்த்தம் பண்றது தெரியல. பிரம்மந்தான் பிரம்மந்தான். அப்போ பிரம்மம் வந்து எப்படி அஜானின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சேன்னு கேட்டா, இந்த வாக்கியத்துக்கு நான் அர்த்தம் சொல்றேன், அதுக்கப்புறம் தப்பு இருந்தா நீ சொல்றேன். வாக்கியத்தை என்ன பண்ணினார்னா, இதம் அக்ரே பிரம்மவா அப்படின்னு அன்பம் பண்ணிக்கோன்ட்டேன். இதம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த சரீரத்துல ஒரு ஆத்மா தெரியறது, அதுதான் இதம். இந்த ஆத்மா இது வந்து அக்ரே, அக்ரேன்னு சொன்னாக்க முன்னாடி, எதுக்கு முன்னாடி? அகம் பிரம்மாஸ்மிக்கு அப்படின்னு தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மம் பிரம்மமாகத்தான் இருந்தான். தெரிஞ்சுகளேங்கிறதுதான் விசேஷமே தவிர, தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிரம்மமாகத்தான் இருந்தான்னு இந்த வாக்கியம் சொல்லி கொடுத்து, இவம் இந்த ஆத்மா தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மமாகவே பிரம்மமாகவே இருந்தான். பிரம்மவா இல்ல பிரம்மா? நிஜ பிரம்மம், நிஜ பிரம்மமாகத்தான் இருந்தான்.
அப்புறம் யாரோ சொல்லிக் கொடுத்து, குரு சொல்லிக் கொடுத்து, தன்னையே தான் அகம் பிரம்மாஸ்மிட்டு அவே, தன்னைத்தான் அகம் பிரம்மாஸ்மிட்டு அவன் தெரிஞ்சிருந்தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தான். அப்படி அந்த ஞானம் வந்ததுனாலே அவன் சர்வமானான். சர்வங்கிறது பிரம்மந்தான், பிரம்மந்தான் சர்வம், பிரம்மங்கிறது அவன் பிரம்மமானான் அப்படின்னு வாக்கியத்துக்கு அர்த்தம். இப்படி அர்த்தம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் வருதான்னு பார்த்தேன். பிரம்மன் என்னத்தை தெரிஞ்சுட்டு அப்படின்னு கேட்டான். பிரம்மன் என்னத்தை தெரிஞ்சுக்கணும், நாம என்னத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் பிரம்மன் தெரிஞ்சுட்டுன்னு. பிரம்மன் தெரிஞ்சுட்டு அப்புறம்தான் அது மோக்கத்தை அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா, நித்திய முக்தத்துவத்துக்கெல்லாம் பங்கம் வருமேனு கேட்டான். பிரம்மன் தெரிஞ்சுட்டதுன்னா என்ன தெரியுமோ, இந்த ஜீவன் தெரிஞ்சுக்கிறதே பிரம்மன் தெரிஞ்சுக்கிறது தான். ஜீவனாக இருக்கிறவன் தன்னை தெரிஞ்சுட்டான்னு சொன்னா, இவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் பிரம்மன் தானே, தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் பிரம்மமாக இருக்கிறது அவன் தன்னை அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னால், அப்ப நாம சொல்லலாமோ பிரம்மன் தன்னை தெரிஞ்சு கொடுத்து நீ சொல்லாம சொல்லக்கூடாதா? நான் பிரம்மன் தான் தன்னை தெரிஞ்சுட்டு இதுதானே தவிர, இந்த ஜீவனை எடுத்துட்டு பிரம்மமாயிடமுக்கிறா அப்படின்றது அப்பதான் திருவிழாம். அதனால பிரம்மன் எதை தெரிஞ்சுட்டு பிரம்மமாச்சேன்னு சொன்னா, பிரம்மன் தன்னை தெரிஞ்சுட்டுதான் பிரம்மமாச்சு. பிரம்மனே ஏதோ ஒன்னு தெரிஞ்சுட்டுதான் பிரம்மமாச்சா? பிரம்மமாச்சேன்னு எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் பிரம்மமாச்சு. ஆனா தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம்தான் பிரம்மம்னு இல்லை, எப்பவுமே பிரம்மமாகத்தான் இருக்குங்கிறது. எப்பவுமே பிரம்மமா இருக்கு, ஜீவனும் அப்படிதான். ஜீவன் தனியா இல்லவே இல்லை, ஜீவன் பிரம்மமாகவே தான் இருக்கு. தெரிஞ்சுகளே அதனால பிரம்மமா, பிரம்மம் இல்லாம பிரம்மத்தை காரணம் வேறானதாக இருந்தது, அதுக்கப்புறம் தெரிஞ்சின்றது, அதனால பிரம்மமாயிருக்கு அப்படின்னு சொன்னா, பிரம்மவாயிடமக்ராசி தது ஆத்மானமேவாவே அகம் பிரம்மாஸ்மி தத்மாத்த சர்வமோகவத்து. அது இதுலேருந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு பலன் கிடைச்சது, பிரம்மவித்தியுடைய பலம் சர்வபாவம், பிரம்ம பாவங்கள் தான். இதையே தான் இன்னொரு சிறுக்கு சொல்றது, பிரம்ம வேத பிரம்மங்க பவதி அப்படின்னு சொன்னாலும் வேதா பிரம்மாவிட ஆத்மாவது பிரம்ம, பிரம்ம வேத பிரம்மங்க பவதி, பிரம்மவாயுத மக்ரா ஆசிருக்கு, அது தான் அதுக்கப்புறம் அடுத்த இது வருது. இது யாரு தெரிஞ்சின்றாலும் ஆவாளா, இல்லை சில பேர் மாத்திரம் தெரிஞ்சின்றா தான் ஆக முடியுமா? எல்லாருக்கும் உண்டா? மனுஷாலும் விசேஷமா தெரிஞ்சாலே பருஷாளுக்கு மாத்திரம் உண்டு, மற்றவாளுக்கெல்லாம் கிடையாது அப்படி ஏதாவது இங்க இது உண்டான்னு கேட்டா, இல்லை. தத் யோஜா தேவானாம் பிரத்யபுத்தேவ தடபவத்து ததா ரிஷீனாம் ததா மனுஷ்யாம். தேவதைகளுக்கு மத்தியில யாராவது ஒருத்தன் எப்படி வாழ்க்கை வந்திருப்பாங்களோ, முன்னாடி சர்வம் அபவத்து, இப்ப தது அபவத்து, இம் அபவத்து, என்னவாக ஆனா, எதை தெரிந்து கொண்டானோ அதுவாக ஆனா. முன்னாடி பிரம்மத்தை தெரிஞ்சின்றான், நான் தான் பிரம்மன் தெரிஞ்சின்றான், அதனால சர்வம் ஆனா அப்படின்னு வாக்கம். தேவதைகளுக்கு மத்தியில எவன் அதை தெரிந்து கொண்டானோ அவன் அதுவே ஆனான். அப்பனா இந்த மூணு சப்தம், பிரம்மம்னு ஒரு சப்தம், சர்வம்னு ஒரு சப்தம், தத்துன்னு ஒரு சப்தம், இது எல்லாமே ஒண்ணுன்னு அர்த்தமா இருக்கு. இல்லைன்னா சில பேர் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு சர்வமானா, சில பேர் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு பிரம்மமானா அப்படின்னு சொன்னா வித்தியாசமா போயிடும் இல்லையா? அதனால வித்தியாசம் வராம இருக்கிறதுக்கு பிரம்மந்தான் சர்வம், சர்வம்ங்கிற சப்தம்தான் வித்தியாசப்பட்டதே இருக்கு. அதனால சொல்லக்கூடிய அர்த்தம் பிரம்மங்கிறது இதுலேருந்து சித்தமா இருக்கு. அதாவது தேவதைகள் தெரிஞ்சின்றாலும் சரி, மனுஷாவை தெரிஞ்சின்றாலும் சரி, ரிஷிகள் தெரிஞ்சின்றாலும் சரி, யாரு தெரிஞ்சின்றாலும் தெரிஞ்சின்றவன் பிரம்மம், பிரம்மம் ஆகிடுவான் அப்படின்னு இருக்கோம். அது ஏன் அப்படின்னு கேட்டா, ஆத்மாவில வித்தியாசம் இல்லை, ஒரே ஆத்மாதான் சர்வ விதமான சரீரத்திலையும் இருந்துருக்கு. சரீரத்துடைய வித்தியாசம் ஆத்மாவை தொடர்ல, அதனால சரீரத்துல எந்த ஒரு வித்தியாசங்கள் இருக்கோ, தேவதைகள் மனுஷர்கள் இந்த வித்தியாசத்தினால ஆத்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிஞ்சின்ற எல்லாருமே பிரம்மன் தான், பூர்வமும் பிரம்மம், தெரிஞ்சின்ற அப்புறமும் பிரம்மன் அப்படின்னு தெளிவு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அனுபவ பிரபலமா எங்காவது பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி. அவ தெரிஞ்சின்றா அப்படின்னு சொல்றதை காட்டியும் நேர அனுபவித்து பார்த்தார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுல இதுவும் சொல்ல முடியாது, இங்க இருந்து இதனாலதான் ஒரு சந்தேகம் போடுது, வேற இடத்துல சந்தேகம் போக மாட்டேங்குது. அதாவது
நீ அந்த பிரம்மன் தான் அப்படின்னு அவர் உபதேசம் பண்றார். யாரே குரு சிஷியனுக்கு, நீ பிரம்மம் அப்படின்னு உபதேசம் பண்ணினது இது தத்துவமசி வாழ்க்கை. நீ பிரம்மம் அப்படின்னு உபதேசம் பண்ணினதுனாலே இவன் என்ன புரிஞ்சுக்கிறான், நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிறான். இதுதான் புரிஞ்சுக்கிறான், நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் இங்க ஒரு சந்தேகம் வந்து எல்லாத்திலும் விளக்கி தனியா என்னவோ சின்னதா ஒண்ணு பண்ணி அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரோன்னு சந்தேகம். இந்த சரீரம் இல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, அப்ப இது எல்லாத்துக்கும் உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்மம்னு அவர் காமிச்சு அவர் ஊரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு தானே தோணும். ஏன்னா நம்ம கேள்வி கேட்டா நம்ம என்ன இந்த சரீரத்தை தான் அவர் பிரம்மன் சொல்லி கொடுத்தாரோ ஒன்னு கேட்டா இல்லைன்னு நம்ம சொல்லணும். சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்திரியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரம்மன் சொல்லி கொடுத்தாரோனா இல்லைன்னு சொல்லணும். மனசு பிரம்மமா இல்ல, புத்தி பிரம்மமா இல்ல, அப்ப எது இதெல்லாம் தவிர ஏதோ ஒண்ணு பிரம்மம் இருக்கு, அதுதான் பிரம்மம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சின்றோமானால் இப்ப சித்த முன்னாடி சொன்னாரே சர்வம் அபவத்துன்னு அப்படி ஆக முடியுமோ? என்ன ஆயிரும் இப்படி தெரிஞ்சுட்டான்னா எல்லாத்திலேருந்தும் விலகி ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கான். இவன் வந்து எல்லாமாக ஆக முடியாது, எல்லாம் இவனை காட்டியே வெளியில இருக்கு, இவன் மாத்திரம் தனியார் அப்படிங்கிறது ஆகும். இவன் சர்வபாவத்தை அடைஞ்சான்னு இப்ப சொல்ல முடியாது. ஆனா ஸ்ருதி என்ன நினைக்கிறது, இவன் இந்த எல்லாத்திலேருந்தும் பிரித்து ஆத்மாவை புரிஞ்சிருந்தான்னா அப்ப இவன் சர்வபாவத்தை அடையணும், இவன் தான் சர்வம் அப்படிங்கறது ஆகணும். இது இங்க மாத்திரம் இல்ல, எல்லாத்துக்கும் அப்படிதான் சொல்லி போயிட்டு. அந்த நாரதர் வந்து சனத்குமாரர் கிட்ட போய் கேட்டும் போது சனத்குமாரரும் இதே பிரம்மத்தை தானே உபதேசம் பண்ணினார். இந்த பிரம்மத்தை உபதேசம் பண்ணிட்டு அவர் ஒரு மூணு விதமா உன்னையே திருப்பி திருப்பி சொன்னார், மூணு சப்தத்தை மாத்தி போட்டு அதையே திருப்பி சொன்னார். கொஞ்சம் கூட வித்தியாசம் பூமான்னு அங்க பேர் வச்சார் பிரம்மத்துக்கு. பூமான்னு சொன்னா பெருசுன்னு ரொம்ப பெருசு பூமா, அதுதான் சுகம், அதுதான் அமிர்தம் எல்லாம் சொல்லிட்டு அதுதான் எல்லாமே முதல்ல உபதேசம் பண்ண, அது எல்லாமே உபதேசம் பண்ணிட்டு அதுக்கடுத்தது நான் தான் எல்லாமே உபதேசம் பண்ணினேன். அகம் வாதத்தா அகம் உபதிஷ்டா, முதல்ல கதே கதே வாதத்தா சக உபதிஷ்டா சக பச்சா, அதாவது மேலே கீழே கிழக்கே மேற்கே எல்லாம் அதுதான் கைவேதம் சர்வம். அங்கே எங்கெல்லாம் இதெல்லாம் பாக்குறோமோ எல்லாமே அவர் தான் அதுதான் அப்படின்னு அதை சொல்லிட்டு அடுத்த வாக்கியம், நான் தான் மேலே இருக்கேன், நான் தான் கீழே இருக்கேன், எல்லாம் எல்லாம் நான் தான், அகமேதேதம் சர்வம் அப்படின்னு ரெண்டாவது. அப்புறம் மூணாவது, மூணாவது என்னன்னா ஆத்மீவாதத்தா, அதாவது ஆத்மாவேதனான்னு சொல்லி ஆத்மா தான் மேலே இருக்கு, ஆத்மா தான் கீழே இருக்கு, அதுதான் கிழக்க மேற்க எல்லாம் சொல்லிட்டு ஆத்மாதான் சொல்லலாம். இப்ப மூணுலையும் வந்து அதுதான் எல்லாம், நான் தான் எல்லாம், அதே மாதிரி ஆத்மா தான் எல்லாம். அப்ப மூணு சர்வம் இருக்கா, மூணு சர்வம் இருக்கவே இருக்கு. மூணு தனித்தனியா இருந்துட்டு எல்லாமே சர்வம் அப்படின்னு சொன்னாக்க அது தனித்தனியா இருந்தா எதுவுமே சர்வம் ஆகாது, இந்த மூணுல எதுவுமே சர்வம் ஆகாது. அப்ப இந்த மூணும் ஒரே வஸ்துவை தான் குறிக்கிறதுன்னு சொல்லு. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கார், உன்னையே திருப்பி திருப்பி சப்தத்தை மாத்தி மூணு தடவை உபதேசம் பண்ணுறதாக சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையா. தெய்வாயத்தா பூமாதான் எல்லாம் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டு, நான் தான் எல்லாம்னு இன்னொரு தடவை அதையே சொல்லிட்டு, ஆத்மாதான் எல்லாம்னு அதையே இன்னொரு தடவை சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல முடியாத. ஒரு வஸ்துவை மூணு தடவை இப்படி சப்தத்தை மாத்தி சொல்லி தர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பிரச்சனை அப்படின்னா அவர் நினைக்கிறார், முன்னாடி நான் எந்த சப்தத்தினால அந்த வஸ்துவை சொன்னோ அதனால தெரிஞ்சென்றாலும் ஒரு சில சந்தேகம் ஒரு சில பிராந்திகள் போகாது, அதுக்காக இன்னொரு விதமா வேற சப்தத்தினால அதையே சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம கூட ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்லிட்டு அதே விஷயத்தை கொஞ்சம் சப்தத்தை மாத்தியோ கொஞ்சம் அதை நிரூபணம் பண்ற அந்த விதத்தை மாத்தியோ அதே விஷயத்தை இன்னொரு தடவும் சொல்லுவோம். எதுக்காக சொல்றதுன்னு கேட்டா அப்படி புரிஞ்சு ஒரு சமயம் ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டா நம்மளோட அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கிளேசம் இருந்தது கேட்கிறவனுக்கு இருந்தால் இந்த மாதிரி சொல்றதுல அவன் வந்து இன்னும் விதமா புரிஞ்சுட்டு இனியும் அதையும் அவன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவனுடைய சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சு.
ஏன்னா வெறும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் சொன்னாத்தான் நம்ம அந்த கேட்கிறவனுக்கு ரெண்டையும் யோசிச்சு பார்க்க முடியும். இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு அப்படின்னு அப்போ ஒரு நிர்ணயத்துக்கு வர முடியும். ஒன்ன மாத்திர வச்சிருந்தா இப்ப சமயம் போக முடியாது. அப்படி பார்க்கறதுக்கு அதுதான் மேலே இருக்கு இதுதான் கீழே இருக்குன்னு சொன்னா அது அது அதுன்னு சொன்னது என்னமோ பரோக்கமா ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியாத ஒண்ணு எல்லாமாக இருக்கு அப்படின்னு கேட்கிற நாரதருக்கு ஒரு பாவனை வரும். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்மளுக்கு நமக்கு பரோட்சமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய வஸ்து எல்லாமாக இருக்கு, பூமான ஒண்ணு எல்லாமா இருக்கு அப்படின்னு சொன்னதாக தெரியுது. இப்படி நினைச்சுக்கப்படாது, அது பரோட்சம் இல்லை, அது அபரோக்ஷம் தான், ஆத்மாதான் அது நான் சொல்றது பரான்னு சொன்னது அப்படின்னு சொல்றதுக்கு இவர் என்ன பண்ணனா அமேவாகத்தா அப்படின்னு சொன்னார். அகம்னு சொன்னா சனக்குமாரர்னு அர்த்தம் இல்லை, நான் தான் வேலையும் கழிவு எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு இங்க அவர் சொல்றாருங்கிறது அது அப்படி அர்த்தம் இல்லை. அகம்னு சொன்னா யாரு சொல்றானோ அவனுக்கு இது அபரோக்ஷம், தன்னை பத்தி அவனுக்கு வந்து பரோக்ஷங்கிற பாவனையே இல்லை, பிரத்யக்ஷம் அனுபவம் நான்கிறது எனக்கு அனுபவத்துல தெரியுது. அதனால அகம்னு சொன்னா அது பரோக்ஷம் இல்லைங்கிறது தெரியும். அப்ப நான் எந்த பூமாவை உனக்கு சொல்லிக் கொடுத்தேனோ அந்த பூமா பரோக்ஷம்னு நினைச்சிட்டாரு, அது அபரோக்ஷம். அப்படின்னா என்னவா இருக்கினாரு ஆத்மாவாக இருக்கணும். நமக்கு வந்து எப்போதும் பரோட்சமா இருக்கிறது எதுன்னா நாம தான் எப்பவும் அபரோக்ஷம், அபரோக்ஷமா இருக்கிறது நாம தானே தவிர பாக்கி எல்லாம் ஒரு சமயம் பரோக்ஷம் ஒரு சமயம் அபரோக்ஷம். ஆனா நான் எனக்கு என்னைக்குமே பரோட்சமாக ஆக முடியும். அப்ப அந்த பூமா வந்து நான் சொல்லியாச்சுன்னா அப்ப வந்து அது பரோட்சம்னு நமக்கு ஒரு பிராந்தி வந்தது, பரோட்சமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அது வாஸ்தவம் இல்லை, அது பிரத்யக்ஷமா இருக்கு. சாட்சாத் பரோக்ஷாத் பிரம்மா, அது சாட்சாத் தானாகவே அபரோக்ஷமாக பிரகாசித்து இருக்கக்கூடிய வஸ்து, அது என்னுடைய ஸ்வரூபம்தான் அப்படின்னு இப்ப அகமேவாதத்தாத்துக்கிற இந்த படிப்படியாக சொன்னதுனால இவருக்கு தெரியுது. ஆனால் இந்த சப்தத்தை கேட்டு வேறு சந்தேகம் உண்டு. அகமேவாதத்தாத்து சொன்னா அகம்னா என்னதுன்னு கேட்டா இந்த சரீரத்திலேருந்து ஆரம்பிச்சு நிறைய அகம் இருக்கு, நான்மை சரீரத்தை சொல்றான். ஒரு சமயம் நம்மளுடைய இந்த சரீரம் தான் அவர் சொன்ன பிரம்மமோ இதுவும் பிரத்யக்ஷம் தான், பிரத்யக்ஷமா தெரியறதோ இல்லையோ. அப்ப இந்த அது அதை விட்டாலும் அதுக்குள்ள ஏதோ தன்னை பரிச்சின்னமா நினைக்கிறான் ஆத்மா. இப்ப இந்த சரீரத்தை விட்டு தனியான ஆகிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கிறேன், சரீரத்தை விட்டு தனியா இருக்கேன், இந்த சரீரத்துக்குள்ள ஒரு நிறைய வஸ்துக்கள் இருக்கு இந்திரியங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றான். அந்த இந்திரியங்களை காலத்துல நான் தனியா இருக்கேன், தனியா இருந்து எங்க இருக்கேன்னு கேட்டா இங்கதானே இருக்கேன்னு தெரியுது. உலகம் பூரா நான் வியாபிச்சுட்டு இருக்கேன்னு இந்தியாவது தெரிஞ்சுக்கிறோம். இந்த காட்சியும் வேறு வேறுனு வேணா சொல்லலாமே தவிர எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது தெரியுமோ அப்படின்னு கேட்டா நம்மளுடைய அந்த விவேகமானது பரோட்ச விவேகம், நமக்கு அந்த அத்தியாசம் பிரத்யக்ஷமாகவும் அதை காட்டிலும் ஆத்மா வேறேங்கிறது பரோட்சமாகவும் தெரிகிறது. அந்த காரணத்தாலதான் சரீரம் வேறு நாம் வேறேன்னு சொன்னால் கூட தான் வந்து இந்த ஒரு குறுகின இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த சரீரத்தினுடைய ஒரு பரிச்சின்ன தொங்கிறது நம்மளை விட்டு போமாட்டேங்கிறது, அது அப்படியே எப்படி சொல்றதுன்னு கேட்டா சரீரம் ஆத்மான்னு பார்த்தா இது வேற அது வேறேன்னு தெரியுது. ஆனா சரீரத்தினுடைய அந்த குறுகினத்தன்மை ஒரு இடத்துல இருக்கிறது இருக்கு, அது அந்த தன்மை மாத்திரம் ஆத்மாவிலேருந்து விலகல. ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஒரு தாதாத்மியாத்தியாசம் வந்து தத்தர்மாத்தியாசம்னு சொல்லும் போது சரீரத்தினுடைய எல்லாம் அது வந்து சேர்ந்து கொடுக்கும். என்னன்னா அது குறுகினத்தன்மை, கைகாலெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை, அது வந்து ஸ்தூலமா இருக்கு கிருத்தமா இருக்கு இப்படி இல்ல எல்லாம் அதுல வந்து சேர்ந்தது. அதுல அந்த பரிச்சின்னத்துங்கிற ஒரு தன்மை இருக்கு, அந்த தன்மை இப்பவும் ஆத்மாவை விட்டு போக முடியாம இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த வியாபகத்துவம் தெரியாம பிரதிபிம்பம் பண்றது. இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா இதுக்குதான் சோதனம் பண்றது. அது வேறேன்னு சொல்றது மாத்திரம் இல்லாமல் நிரூபித்து காண்பிக்கிறது. உபனிஷத்து வந்து அந்த அவஸ்தாத்திரைய விவேகங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஆத்மாங்கிறது இன்னதுதான் அப்படின்னு சொல்லி சரீரத்திலேருந்து இந்திரியத்திலேருந்து எல்லாத்திலையும் அதெல்லாம் இல்லாத சமயத்துல ஆத்மாவை கொண்டு காமிக்கிறது, அதெல்லாம் விட்டு போய் ஆத்மா இருக்குப்பாரு அப்படின்னு காமிக்கிறது. அப்படி காமிக்கும் போது நமக்கு அந்த இந்த பாவம் இருக்கு, சுகுப்தி கொண்டு போறதே இதுதான். இந்த சுகுப்தியில ஆத்மாவை ஏன் காமிக்கிறேன்னு சொன்னா சுகுப்தியில
அவனுக்கு ஏதோ ஒரு குறுகின பிரதேசத்துல தான் இருக்கிற மாதிரி ஒரு பாவமும் இல்லை. ஒப்பனத்திலையும் சரி ஜாக்கிரத்திலையும் சரி நான் இங்கதான் இறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியுது. தெரியறதுக்காக வேற வேறன்னு சொன்னா கூட எங்கே இருக்கேன்னு கேட்டா இங்க இருக்கேன்னு கேட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சுசுக்கியில இந்த பாவனை இல்லை பார்த்தீங்களா. அப்ப அதுலயே என்ன ஆறு இந்த சரீரத்துடைய அந்த அத்தியாசம் அப்ப இல்லை. அதனால அது வந்து வியாபகம்னு சொன்னா ஓ அப்படியா அதுக்கு ஒண்ணும் பிரதிபந்தம் இல்லாம புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் அப்படி போறது. அதுக்காக கனக்குமாரர் என்ன பண்ணினார், இந்த அகங்கர சப்தம் வந்து காமகமாக இருக்கு, பிராந்தி கொடுக்கக்கூடியதா இருக்கு, அதை விட்டுடுவோம். இதனால இந்த பிராந்தி வந்துடும். ஆத்மன் வாசத்தாத்தின மூணாவது பையன் மூணாவது தடவை அதையே சொன்னார், வேற ஒண்ண சொல்லல. அப்ப அவர் புரிஞ்சுட்டார் ஆத்மீதம் கருதும். இதேதான் இந்து இந்த உபநிஷத்துலையும் இதே விஷயம் தான். இப்ப சித்த முன்னாடி பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா நான் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். அகம் பிரம்மா, அப்ப நான் பிரம்மான்னு சொன்னா அப்ப அதெல்லாம் என்னன்னு கேட்டார். இல்ல பிரம்மம் இல்லையன்னு சொல்ல முடியாது இல்லையா, அப்படிதானா? அப்ப இது எல்லாமே பிரம்மங்கிறது ஆகலையே. ஆனா இதை தெரிஞ்சுட்டு அவன் என்னவாக ஆகணும்னா எல்லாம் ஆக ஆகணும்னு சொல்லியிருக்கு. எதை தெரிஞ்சுட்டானோ அதுவாக ஆவானு சொல்லியிருக்கு பிரம்மவேத பிரம்மன் விபவத்தின்னு. அப்ப இவன் தெரிஞ்சின்றதும் இவன் எதவாக ஆகிறானோ அதுவும் ஒன்னாக இருந்தா தானே முடியும் இல்லையா. இவன் வெறும் பிரம்மமா இருக்கான் ஆனா எல்லாமாக ஆனாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அடுத்தபடி ஒருத்தருடைய அனுபவத்தை எடுத்துக்காங்க. அது என்னன்னா, வாமதேவர் மகர்ஷி அவர் வந்து கர்ப்பத்துல இருக்கிறதே வந்து ஒரு பொருள் இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு. கர்ப்பயேவ சயானஹா வாமதேவா இவங்குவாசன் அதுக்கிலேயே உபயோகப்படுறா இருக்கு. இங்கே தத்ஹீத பச்சன் ரிஷர் வாமதேவ பிரதிதேவு கர்ப்பத்துல இருந்துட்டே அவர் வந்து இத அவருக்கு சாட்சாத்காரம் வந்தது. அகம் பிரம்மாஸ்மின்னு சாட்சாத்காரம் வந்தது. உடனே அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா, அகம் மனுரகவம் இத்தியாதி எப்படி தெரிகிறது. மனுன்னு ஒருத்தர் இருந்தார், இவர் சொல்றார் நான் தானே மனு. சூரியன் ஒருத்தர் இருக்கார், நான் தானே சூரியன். அது எப்படி அவர் பிரம்மத்தை புரிஞ்சிருந்தாருங்கிறத பார்த்தோம். அதாவது ருத்து என்ன சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்டா, நாம எந்த இடத்துல எல்லாம் ஜீவாத்மா ஒவ்வொரு சரீரத்திலையும் பிரதி சரீரம் இன்னஹா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோமோ, ஒவ்வொரு சரீரத்திலையும் அந்த அத்தனை சரீரத்திலையும் நான் இருக்கேங்கிற, அதாவது இந்த சரீரத்தில் எந்த ஒரு ஆத்மா நானாக இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அப்ப நம்ம எல்லாத்தையும் நான்னு சொல்லுவோமோ. நம்மளால அப்படி புரிஞ்சுக்க முடியாததுனால நான் வேற நீ வேறன்னு சொல்லும் முடியாத இருக்கு. அப்போ இவர் எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணுன்னு தெரிஞ்சிருந்தால் அவர் எப்படி பேசினா, நான் தான் சூரியன் நான் தான் சொல்லிட்டுதான் பேசுவார். ஏன்னா அடுத்த இன்னொரு ஆத்மாங்கிறது எந்த காலத்திலும் வேறாக இருந்தா அப்ப நான் அது வேறன்னு சொல்ல முடியும். வேறாக இல்லையே, இந்த ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ற பட்சத்துல அகங்கிற இந்த சப்தம் அந்த ஆத்மாவை குறிக்குமானால் அப்ப நான் தான் எல்லாமே எல்லாமே சொல்லியாக வேற வழியே கிடையாது. அதனால அகம் அனுரகம் சூரியன் சூரியஸ்தனா இது ரெண்டு மாத்திரம் இல்லை, இன்னும் மேல போயிட்டே இருக்கு. எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது. அதாவது அதனால்தான் துணிசெய்த ஸ்வபாக்கேத பண்டிதாக சமதரிசினா எல்லா பிராணிகளிலும் வித்யாவினை தன்மையிலேருந்து ஆரம்பித்து நீ எறும்பு வரை சகல பிராணிகளையும் ஒரே ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியும். பார்க்க முடிஞ்சாதான் அவன் பண்டிதன் சொல்லு, அவன் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறான் அப்படின்னு. அதனால அதே மாதிரிதான் பார்த்து இருக்குவா எடுத்துக்கணும். பக்கியம் எப்ப அவர் இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிகின்றாரோ அப்பவே எல்லாமே பிரம்மந்தானே அப்படின்னு தெரிஞ்சு அகம் மனுரகம் சூரியன். இதுக்கு மேல ஒரு கேள்வி, நீங்க சொல்றதுலாம் அபூர்வமா இருக்கு, நமக்கெல்லாம் வருமானம் புரியலையே. அதெல்லாம் பெரிய மகர்ஷிகள் அவர்களுக்கெல்லாம் ஒரு கிட்ட போறோம், ரொம்ப புண்ணியம் பண்ண வாழ்க்கை வரும், நமக்கு வராது போறதுக்கு அப்படின்னு யாராவது கேட்டால் இன்னைக்கு உள்ள நிலையில வருமானம் இங்க சந்தேகம் வரும். அந்த காலத்துல உள்ள நிலைமை வேற, ஆனா இன்னைக்கு காலம் மாறி போச்சு, இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா வருமான சந்தேகம் வரலாமோ இல்லையா. அதுக்கு சுற்றி சொல்றது ஏக்கர் இருக்கு. ஏக்கர் இருக்குன்னா இப்போது இந்த காலத்துல எந்த காலம் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த காலம்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதமபி ஏக்கரிகி தெய்வம் வேதாகம் பிரம்மாஸ்மிதி சகா இதம் சர்வம் பவதி. எந்த காலமா இருந்தாலும்
அகம் பிரம்மாஸ்மின்னு அப்படின்னு ஒருத்தன் தெரிந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு இந்த பலம் வந்தே தீரும், அவன் சர்வமாக ஆவான். இதுல ஒரு மாற்றமும் இல்லை, காலத்தினால அதுக்கு ஒரு மாறுதலும் கிடையாது. ஏகரிகின்னு போட்டதுக்கு இதுதான் சுவாமி. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், இது ஒரு அப்பிரசக்த பிரதிஷேதம் மாதிரி வருது, ஆனா இது மூலமாக அது வேற ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுக்கும். அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தன் தெரிந்து கொண்டானே ஆனால் அதுக்கப்புறம் தேவதைகள் வந்தா கூட அவனுக்கு வரக்கூடிய மோட்சத்தை தடுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை. தேவாஷ்டன அபூத்தியை நீக்கது, அபூத்தியினா தியானத்தினுடைய பலத்தை அடையறதுக்கு, தியானத்தினுடைய பலம் மோட்சம். இந்த மோட்சத்தை அடையறதுக்கு தேவதைகள் வந்தாலும் அதுக்கு எந்த பிரதிபந்தமும் பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அபூத்தியா ஈசத்தை சக்தி இல்லையா தேவதைகளுக்கு. யாரு கேட்டா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஞானம் வந்தாலும், ஞானம் வந்து இப்ப நேரம் கழிச்சு அவருக்கு மோட்சம் வரும்னு இருந்தா அப்ப நடுத்தர இடைஞ்சல் பண்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும். ஞானமும் அந்த மோட்சமும் ஒண்ணுதான் சொல்லிட்டா அப்ப நடுத்தர இடைஞ்சல் பண்றதுக்கு ஏதாவது அவகாசம் இருக்கோ, இல்லவே இல்லை இல்லையா? அப்ப தேவதைகள் வந்து இடைஞ்சல் பண்ணுவாரோ அப்படின்னு சந்தேகமே இடம் இல்லை. அப்படி இருக்கிற தேவதைகள் கூட இவனை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த கேள்வி வச்சுன்னு பாஷக்காரர் இங்க பல விஷயங்கள் எடுத்துக் சொல்றாரு. அதாவது ஏன் சுத்தி இதை சொல்றதுன்னு சொன்னா, இவா காத்துருக்கா இடைஞ்சல் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே யாரு தேவதைகள் இவனுக்கு இந்த மாதிரி தியானம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கா, இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடங்களெல்லாம் தாண்டி இவன் ஒரு சமயம் புரிஞ்சுந்துட்டானேயானால், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சாட்சாத்காரத்தை அணுகுட்டானேயானால், அதுக்கப்புறம் தேவதைகளால கூட ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றது. ஆக இடங்களுக்கு இந்த பிரசக்தி நிறைய இருக்கு ஆத்ம ஞானத்துல. பாஷக்கார ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், ஆத்ம ஞானத்து இடைஞ்சல், ஆத்ம ஞானத்துக்கே இடைஞ்சல் பண்ணுவான்னு சொன்னா அப்புறம் மத்த கர்ம பலத்துலலாம் கேட்பானே, ஒரே தட்டில கட்டிட்டு போடுவா, உனக்கு சொல்லும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா யாகம் பண்ணிட்டு வேஸ்டா போயிடுவேன். ஏன் ஆத்ம ஞானங்கிறது அவ்வளவு உயர்ந்த பலத்தை கொடுக்கக்கூடியது, அதை கூட இடங்கள் பண்றதுக்கு தேவதைகளுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப சுலகமா எடுத்து பண்ணிட்டு போடுவாரு, அது எப்படி நம்பருக்கு பதில் சொல்ற? அதுதான் இங்க இடங்களுக்கே காரணம் ஆத்ம ஞானம். அதாவது சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு தேவதைகள் இடைஞ்சல் பண்ண மாட்டா, சொர்க்கத்தை கொடுக்கறதுனால அவளுக்கு ஒரு அப்பிரீதி எதுவுமே இல்லை, அவ எதுவும் தனக்கு நஷ்டமாகறதாக நினைக்கல. ஆனா ஆத்ம ஞானம் வந்தால் தனக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுறதுன்னு அவ நினைக்கிறா, அந்த காரணத்தால இடைஞ்சல் பண்றா. இடைஞ்சல் பண்றதுக்கு ஒரு காரணமான இல்லையா, அனாவசியமா அவனுடைய காலத்தை ஏன் தடுக்கணும், அதனால நமக்கு ஒரு லாபம் இருக்கணும், அல்லது அவன் அந்த பலத்தை அடைஞ்சான்னா நமக்கு ஒரு நஷ்டம்னு நினைச்சா அந்த நஷ்டம் வராம இருக்கிறதுக்காக அதுக்கு போய் அடைஞ்சல் பண்றது. ஒண்ணும் இல்லை, தனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அவனுக்கு வர பலத்தை நம்ம ஏன் தடுக்கணும் இல்லையா? அதனால தேவதைகள் அனாவசியமாக இந்த ஆத்ம ஞானத்துக்கு பிரதிபந்தம் பண்ண மாட்டா. அவளும் வந்து தனக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்து அது அதனுடைய பேர்லதான் அவ வந்து இடைஞ்சல் பண்றா அப்படின்னு ஒருத்த காண்பி. அது என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டா இதை பத்தி மேல விசாரமாக சொல்ல போறா. அவ என்ன நினைக்கிறா, இந்த தேவ இந்த இந்த அதிகாரியாக இருக்கிறவன் கர்மாதிகாரியாக இருந்துட்டு கர்மானுஷ்டானத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கான். இது மூலமாக நம்மளை அவன் திருப்தி சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும், நம்மளை ஆராதனம் பண்ணிட்டே இருக்கணும்னு தேவதைகள் நினைக்கிறார். இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, ஆராதிக்கப்படுற தேவதைகள் சுவாமியாகவும் தேவதைகளை ஆராதிக்கக்கூடிய இந்த அதிகாரி இருக்கானே கர்மாதிகாரி, இவன் அந்த தேவதைகளுக்கு ஒரு நிருத்தன் சேவகன் போலவும் இருந்திருக்கான் சரியா? அப்பேற்பட்ட சேவகர்கள் மத்தியில இவ ஒரு சேவகன் வந்து தன்னுடைய அந்த சேவகத்துவத்தை தாண்டி அவன் வந்து பிரம்மமா போகிறான்னு சொன்னா அவளுக்கு ஒரு சேவகன் நஷ்டம் தானே,
போனது நஷ்டம் தானே. இதனால ஏற்படக்கூடிய அந்த பலன்கள் தான் நமக்கு நஷ்டமா போடுமே. அதனால இவனை வந்து நம்ம அஜானத்திலேயே வச்சுக்கும்படியாக பாத்துக்கணும்னு அவன் நினைப்பான். இவன் அந்த இதை தாண்டி தியானத்துக்கு வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவா. இவன் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. இவன் நம்மளை நல்லா ஆராதனை பண்ணினா கர்மா பண்ணியிருக்கான், அதுக்கு பலமாக ஸ்வர்க்கத்துல இருக்க வேண்டியது இருந்துட்டு கொஞ்ச நாள் கேட்டு கொஞ்ச நாள் கேட்டு தானே வரப்போறான். திருப்பி இதே பண்ணுவான். வர்க்கமும் அவனுக்கு சாஸ்வதம் இல்லை, நிரந்தரம் இல்லை. அதனால மறுபடியும் அவன் வந்து நம்ம தானே ஆராதிக்க போறான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயம் இல்லாம இருக்கு. ஆனா இந்த ஆத்ம ஞானம் வந்தாச்சுன்னா அப்புறம் நமக்கு இவனுக்கும் அந்த சம்பந்தமே இல்லாத போயிடுமே அப்படின்னு பயப்படுறான். அது மாத்திரம் இல்லை, கர்மகாண்டத்தை யுத்தம் பண்றதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, அங்கே அவளால பண்ண முடியாதுதான். ஏன்னா கர்மாவுக்கு என்ன ஒரு சாமர்த்தியம் இருக்கோ, பலத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தை இவன் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அங்கேயும் அவளால ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல வேணும்னா இடைஞ்சல் பண்ணலாம், கர்மானுஷ்டானத்தை சரியா பண்ண விடாம தொந்தரவு பண்ணலாம், அதனால கர்மானுஷ்டானம் பண்ண முடியாத போகலாம். ஆனா பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவனை எவனையும் இடைஞ்சல் பண்ண முடியாது. பண்ணாச்சு, அதுக்கப்புறம் பலத்தை கொடுத்தா வேற வழி இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் ஞானம் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் இடைஞ்சல் பண்ணுவான், ஆனா ஞானம் வந்தாச்சுன்னா இடைஞ்சல் பண்ண முடியாது. இந்த அம்சம் ரெண்டு இடத்துலயும் பொதுவாக இருக்கு. அதுக்காக இந்த ஸ்ருதி இங்க என்ன காண்பிக்கிறதுன்னு கேட்டா, அவ ஏன் இந்த விஷயத்துல அவளுக்கு ஒரு அப்ரீதி ஏற்படுறதுங்கிறத காண்பிக்கிறது. கர்மாவா கர்மாதிகாரியாக இருந்தே தேவதைகளை ஒருத்தன் ஆராதிக்கிறானே, நான் ஒரு தேவகன், என்னால ஆராதிக்கப்படுகிறவர்கள் இந்த தேவர்கள் அப்படின்னு அவன் வந்து தேவதைகளுக்கு ஒரு பசுவை போல, எப்படி ஒரு சுவாமி வந்து தன் வீட்டுல நிறைய பசுக்களை வச்சு சம்ரட்சணம் பண்றானோ, அத்தனை பசுக்களுக்கு சமானமாக இவன் ஒருத்தன் தேவதைகளுக்கு உபகாரம் பண்ணும்படிய பண்றவனாக இருந்தும் இருக்கான். யோன்யாம் தேவதாம் உபாஸ்தே அன்மோகம் அன்மோகமஸ்மீதி, அந்த தேவதை வேறு நாம் வேறு, நான் தேவதன் அவா தேவியா அப்படின்னு எவன் நினைக்கிறானோ வேத அவனுக்கு தெரியாது, அவன் ஒரு அஜ்ஞானம்னு சொன்னான். யதா பசுகும் ஏவம் ச தேவான், நமக்கு இந்த பசு இருக்கு, பசு அஜ்ஞானி, அது நமக்கே தன்னுடைய எல்லா வித உபகாரத்தையும் பண்றது இல்லையா, பசு பால் கொடுக்கறது எல்லாம் நம்மளை வந்து சேர்றது, நாம ஏதோ அதுக்கு தகுந்தாப்புல பண்றோம். அதனால அதே மாதிரி தேவதைகளுக்கு இவன் ஒரு பசுவை போல உபகாரம் செய்கிறவன். இவனுக்கு நாம புல்லெல்லாம் தேவதைகளுக்கு போடுற மாதிரி அவனுக்கு எது தேவைப்பட்டதோ கேட்கறானோ அதை கொடுத்து அவ சந்தர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ யசாகவை பகவ பசவகாம் மனுஷ்யம் பங்கு தெய்வமேவ தெய்வம் ஏகைக புருஷா தேவான், அது ஒரு விஷயம். நமக்கு பல பசுக்கள் சேர்ந்து எத்தனை உபகாரம் பண்ணுமோ அத்தனை உபகாரத்தையும் பகுபசுஸ்தானங்களை இருந்து ஒவ்வொருத்தரும் தேவதைகளுக்கு பண்ணிட்டு இருக்கு. நமக்கு ஒரு பசு போயிட்டேன்னு சொன்னா அவ்வளவு நஷ்டம் இல்லை, ஆனா இங்க ஒரு புருஷன் தேவதைகளுக்கு விட்டு போயிட்டான்னு சொன்னா தேவதைகளுக்கு அவ்வளவு பெரிய நஷ்டம், எல்லா பசுவும் நஷ்டமான மாதிரி அந்த மாதிரி. அதனால ஏகைக புருஷா தேவான் குணத்து ஏகத்தின் பசு ஆதீயமானே அப்பிரியம் பவதி கிமு பகுசு, நம்மளுடைய இதுல இருந்து ஒரே ஒரு பசுவை வந்து யாராவது திருடிந்து போட்டான்னு சொன்னா நமக்கு அது எவ்வளவு மனசுக்கு வருத்தமா இருக்கு, அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் திருடிந்து போட்டான்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளுடைய நம்மளை விட்டு நம்ம கையை விட்டு போகிறான்னு சொன்னா அவளுக்கு அவ்வளவு பெரிய அதிருப்தியாக இருக்கான். ரத்மா தேசாம் சத்து நியம் எடேதத் மனுஷ்யா வித்யு, வித்யுனா தெரிந்து கொள்வது, மனுஷர்கள் இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்வது தேவதைகளுக்கு பிரியமானதாக இல்லை, ஏன்னா அவர்கள் அவாளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்னு இது காரணப்பட்டு. அப்போ அது பிரியம் இல்லைன்னு சொன்னா நிச்சயமா இடைஞ்சல் பண்ணுவான், தியானம் வர்றது அவளுக்கு முடிக்கலன்னு சொன்னா அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிப்பான். அதுக்காக என்ன பண்றது, தியானம் வரத்துக்கு முன்னாடி அவள் இடைஞ்சல் பண்ணிடுவா, தியானத்தை வரவிடாம தடுத்துருவா. அப்ப தியானம் எப்படி வரும், தியானம் வந்ததுக்கு அப்புறம் இடைஞ்சல் பண்ண முடியாதுன்னு சொல்றது. அப்ப நடுப்புற ஒரு அவகாசம் கொடுத்துருக்கு, ரெண்டு விருப்பம், தியானம் வரத்துக்கு விடமாட்டாள்,
வந்துடுத்துனா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, நினைக்காலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி வரும் கரைஞ்சல் இருக்கும்போது? அதுக்காக பாஷக்காரர் சொல்றா, இதுலேருந்து ஒண்ணு சூச்சனை பண்ற, ஆரம்பத்திலிருந்தே விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுங்க. அந்த தேவதை இந்த மாதிரி அந்த போட்ட பிரயோஜனம் இல்லை. ஆமா, சரணாகதி பண்ணி அவர் அவ கிட்ட செஞ்சு கேட்டு என்ன தயவு செஞ்சு தியானத்துக்கு கொண்டு போய் நீயே சேருன்னு கேட்கணும். தஸ்மாக்கு முமுக்கு தேவாராதன பரஹா, மோட்சமாக ஆசைப்பட்டா முதல்ல தேவதைகளை ஆராதனை பண்ணணும். கடந்து பண்ணாம இருக்கிறதுக்காக ஸ்ரத்தா பக்தி பரஹா, நல்ல ஸ்ரத்தா பக்தியோடு தேவதைகளை ஆராதிக்கணும். பிரணேயா, தேவதைகளுக்கு ரொம்ப வினயத்தோடு அவ சொன்னத்தை கேட்கிறவனாக இருக்கணும். அப்பிரமாதி, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம எதுக்காக தீப பூஜை பண்றோம், என்ன விஷயத்துக்காக தேவதைகளுக்கு நாம பிரார்த்திக்கிறோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். மோட்சத்துக்காக இப்ப பிரார்த்தனை பண்றோம், அதை விட்டுட்டு திடீர்னு எனக்கு அது வாங்கி வேணும்னு ஆரம்பிச்சானா அதை மாற்றி விடுவான் அவ கொடுக்குறாளுன்னு சொல்லி. அதனால்தானே அந்த நச்சிகேதை செஞ்சுட்டு யமதர்மராஜா என்னெல்லாமோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, இங்க இல்லாத எல்லாத்தையும் கேள்வி தைரியமா கேள்வி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அங்கான சொன்ன அதுதான் அப்பிரமாதி, கொஞ்சம் கூட வந்து கவனக்குறவா இல்லை, அதை கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தார். அதெல்லாம் முடியாது. அப்பிரமாதி சார், இந்த விஷயத்துல வித்யா பிராப்தியின் பிரதி, ஞானத்தை அடையறதுக்கு முன்னாடி அவன் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கான். தியானம் தனக்கு வரது தேவதைகளுடைய அனுகிரகம் வேணும். ரொம்ப பூஜை பண்ணானா சரிதான் போய் உனக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவளே தயவு பண்ணி நமக்கு இறங்க பண்ணாம தியானம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். இது காக்குவா ஏகப் பிரதர்சிதம் பவதி தேவாப்பிரிய வாக்கியம் சொன்னதுனால தேவதைகளுக்கு இது பிரியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால விவாக்கம் இந்த இடத்துல திருப்தியால தெரிவிக்கப்படுறது. ரொம்ப ஜாகிரதையா வாக்கியங்களை எழுதியிருக்கேன், இல்லாட்டா இந்த ரெண்டு விரோதம் தேவதைகளுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவ இறந்து பண்ணிடுவா, இறந்து பண்ணிட்டான், நான் ஒண்ணும் பண்ண முடியாது, தியானமே வராது. இதுக்கு என்ன பதில்? இதுதான் பதில், வேற ஒழிய இல்ல, தேவதாராதனம் இதுக்குதான் பண்ணி ஆகணும். ஆனால் தியானம் வந்ததுக்கு அப்புறம் அவளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லு. அது ஏன்னா இத்தனை நாள் இறைஞ்ச மண்ணின்னு இருக்கிறவா தியானம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு இறைஞ்ச பண்ணிட்டானா என்ன பண்றது? இதுக்கு அதிகரணமே ரெண்டு அதிகரணம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. ஒரு அதிகரணம் என்ன சொல்றதுன்னா, ஐகிகமபி அப்ரஸ்புத பிரதிபந்தே தத்தரிசனா, ஞானம் வந்து யுக ஜென்மாவிலேயே வரலாம். இப்பதான் படிக்கிறது, படிச்சா ஞானம் இங்கேயே வரணும். எப்ப வரும்னு கேட்டா அப்ரஸ்புத பிரதிபந்தே, இந்த ஞானத்துக்கு இந்த மாதிரி பிரதிபந்தம் சொன்னதுல இதெல்லாம் இல்லாம இருந்தா இங்கேயே சாட்சாச்சாரம் உடனே வரலாம். நிஜமாவே அது ரொம்ப நல்லா அந்த சூத்திரம் அமைஞ்சிருக்கு. அதாவது பிரதிபந்தம் இல்லாம இருந்தா உடனே வந்து விடலாம். அந்த ஆவர்த்தி ரசகிருத உபதேசத்திற்கு அந்த அதிகரணத்துல அசகிருத்து திருப்பி திருப்பி சொல்லணுங்கிறது கூட இல்லை. ஒரு பிரதிபந்தமும் இல்லாமல் ஒரு ஆசாமி இருக்கான்னா அவனுக்கு ஒரு வார்த்தை அந்த மகா வாக்கியத்தை கேட்டாலே போதும், உடனே வந்து விடணும். அதை கேட்டா வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட தான் தோஷம் இருக்கு, பிரதிபந்தம் இருக்குன்னு. அந்த பிரதிபந்தம் எத்தனையோ விதமான பிரதிபந்தம், ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு தேவதா பிரதிபந்தம் ஒண்ணு இங்கூட இருந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக தேவதா ஆராதனங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறது. கர்மா பிரதிபந்தம் இருக்கு, வாசன பிரதிபந்தம் இருக்கு, நானா விதமான பிரதிபந்தங்கள் இருக்கு. அந்த பிரதிபந்தங்கள் இல்லாம இருந்தா உடனே வரும் தியானம், சந்தேகமே இல்லை. இப்ப இந்த ஜென்மாவில பிறக்கிறதுக்கு யாரோ ஏதோ விசேஷமான பிரதிபந்தம் இருந்து கொடுத்தோம்னு சொன்னா, அப்ப என்ன சொல்றார் சூத்திரக்காரர், அடுத்த ஜென்மாவது அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி வராங்கது அப்படின்னு. இதுக்கு மேல அடுத்த ஜென்மாவில வந்து அவசியம் சாட்சாத்காரம் அது தீர்மானமாக. அப்ப அப்ரஸ்துத பிரதிபந்தே அப்படின்னு சொன்ன காரணத்தினாலே பிரதிபந்தத்துக்கு அந்த அவகாசம் இருக்குங்கிறது சூத்திரக்காரர் காண்பித்தார். எதுக்கு? சாட்சாத்காரங்கிற அந்த தத்துவஜானம் வரத்துக்கு, தத்துவஜானம் வரத்துக்கு பிரதிபந்தம் உண்டு. அதுக்கப்புறம் அடுத்த அதிகரணத்துல சொன்னார், ஒன்று தத்துவ ஜானம்னு வச்சுக்கணும், ஏவம் முக்தி பல அந்நியமா சதவஸ்தாவதற்கு, சதவஸ்தாவதற்கு அடுத்த அதிகரணம்.
அந்த அதிகரணத்தை இருக்கணும். ஞானம் வந்தவனுக்கு மோட்சங்கிற பலத்துல எந்த பிரதிபந்தமும் பண்ண முடியாது. இதேதான் இதே விஷயம். ஞானம் வந்து ஒரு மோட்சத்தை அடையணும். மோட்சத்தை அடையறதுக்கு முன்னாடி ஏதாவது யாராவது பிரதிபந்தம் வந்துட்டா மோட்சம் கிடைக்காம போச்சுன்னா அடுத்த ஜென்மாவில மோட்சம் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் மோட்சங்கிறதே இல்லையே. அதேதான் எப்ப சதா முக்த ஏவதா. இந்த ஞானம் யாருக்கு வருதோ அவன் ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் முக்தன் இல்லை. அதுக்கப்புறம் அவன் முக்தி அடையறாங்கிறது இல்லை. இப்ப சொன்னதே தெரிஞ்சதுக்கு முன்னாடியே பிரம்மன் தானே. அதனால சதா முக்தா, எப்போதுமே அவன் முக்தன். அப்படி இருக்கும்போது அவள் ஏதாவது இறந்து சொல்றதுக்கு இருக்கோ இல்லையா? அதனால கிருதி என்ன சொல்றது? அத்தியகன தேவாச்சன அபூத்தியை ஈசதே ஆத்மாஹி ஏஷாம் சத்தவதி. தெரிஞ்சிருந்துதான்னு சொன்னா தேவதைகளுக்கும் இவன் ஆத்மாவாக ஆகிறான். ஒருத்தன் வந்து யாருக்கு இடைஞ்சல் பண்ணுவான்? தன்னை காட்டிலும் யாரு வேறாக இருக்கானோ அவனுக்கு தானே இடைஞ்சல் பண்ணணும். தனக்கே தானே இடைஞ்சல் பண்ணிக்க முடியுமா? இல்லையா? அதனால தன்னை காட்டிலும் வேறானவனாக ஒருத்தனை பார்த்தால் அவனுக்கு இவனால இடைஞ்சல் ஏற்படும். இது யாருவே கிளம்போட்டி மாறி. ஆனால் தத்துவஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் தான் அகம் மனோரபவம் அகம் சூரியன்னு சொன்னா எல்லாமே நான் தாங்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு யார் இடைஞ்சல் பண்றதுக்கு இருக்காயோ ஒருத்தன். அவனை காட்டிலும் வேறானவன் ஒத்தனமே இல்லாததுனாலே இப்பேற்பட்ட ஆத்ம ஞானம் வந்தவனுக்கு அலக்க அடையறதுக்கு பிரதிபந்தம் பண்றதுக்கு வஸ்து இல்லை. ஏன்னா இவனே ஆத்மா, எல்லாருக்கும் ஆத்மாவாக ஆகும். இதைத்தான் காரணமாக தாண்டி. இதிலேந்து இன்னொரு அம்சம் என்ன கிடைச்சதுன்னா, இடைஞ்சல் எப்போ வரும்னு கேட்டா துவைதாவஸ்தால தான் வர முடியும். வேதாவஸ்தை எப்ப இருக்கோ அது வேற, இது வேறுங்கிற ஒரு வேதம் எப்ப தெரியுன்னு இருக்கோ அப்பதான் இடைஞ்சலுக்கு நம்ம பயப்படணும். வேதங்கிற இந்த புத்தி நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா இடைஞ்சலுங்கிற வார்த்தைக்கே இடமே இல்லை. அதனால சத்தியகன தேவாச்சனாபூத்தியாயே ஆத்மா சுவேஷாம் வந்தது. இதாக சுருக்கமா அந்த ஆத்மேத்திய உபாசீதன ஆத்ம தத்துவ ஞானத்தை சூத்திரமாக சொன்னாரு. அதனுடைய பலம் என்னங்கிறது இதுதான் பலம். இப்படி இப்படியாக ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பலம் இங்கே இந்த மாதிரியாக இருக்குங்கிறது சூத்திரமாக தாங்கிட்டு கொடுத்துருக்கு. இதுக்கு மேல வந்து இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கர்மா அனுஷ்டானம் பண்ணி தன்னை யோகத்தை பண்ணி வச்சுக்கணுங்கிறது அதை பத்தி தான் இந்த அத்தியாயத்துல முழுக்க வரப்போகுது. அப்புறம் ஆத்மாவை பத்தி சொல்றதுங்கிறது அடுத்த அத்தியாயம். மகாத்மாவுடைய நமக்கு வந்து இந்த வேதாந்த மகாத்மாவுடைய நமக்கு அவருக்கு ஒரு நமக்கா இருக்கிறது.